ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு இட்லி. ஸ்டஃப்டு இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப் அளவுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ரெட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், பெல் பெப்பர்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக நீங்கள் சீஸ் வேணும்னா துருவின சீஸ் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற பெல் பெப்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஆனியனோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லாவே குக் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வந்து இட்லியில் இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். முதல்ல இட்லி பிளேட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நீங்கள் ஆப்ஷனலாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அது மேலே வந்து கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபைனல் லேயராக நம்ம இட்லி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த கிரேட்டட் சீஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இட்லி பேட்டரை வந்து அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே வந்து அந்த இட்லி தட்டில் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷமாக நம்ம அதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டஃப்டு இட்லி வந்து தயாராகிடும். இட்லி குக்கரில் நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இட்லி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் கார சட்னி இல்லைன்னா கோகோனட் சட்னியை கூட ரெடி பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான இட்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.